சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாச்சாரிய வந்தனம். ஒரு புதிய ஸ்லோகத்தின் மூலம் சாரதம நிஷ்கர்ஷ நாமகம் கிரந்தம் யோரசய துத்கிருஷ்ட பண்டிதை ஸ்லாக்யம் வீர ரகு பிராச்சாரிய தல்லஜோ திருஷ்ட்யா வாரயது மந்தத்வம் அத்யமே புத்தே. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி தாரதம நிஷ்கர்ஷம் என்ற தலைப்பிலே தமிழிலே ஒரு சிறிய கிரந்தத்தை நூலை இயற்றியிருக்கிறார். இந்த புஸ்தகத்திலே ரகசியத்ரய சாரத்தின் சார நிஷ்கர்ஷ அதிகாரத்தினுடைய மைய கருத்தை ஆக்ஷேப நிராகரண பூர்வமாக, அதாவது அதன் கருத்தை வேறொருவர் ஆட்சேபிக்க அதற்கு கண்டனமாக நிலைநாட்டி இருக்கிறார். அது உயர்ந்த பண்டிதர்களாலே பாராட்டத்தக்க புஸ்தகமாக இருக்கிறது. அதை இயற்றிய அந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் இன்று அடியேனுடைய அறிவின் மந்த தன்மையை நீக்கட்டும் என்று பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்திலே. இந்த ஸ்லோகத்து மெட்டு இன்னும் பெயரிடப்படாததாக, வரிக்கு 12 எழுத்துகள் கொண்டதாக புதியதான விருத்தம். இதிலே சாரதம யோர்வஜயத் வீர ரகு வாரயது என்று அடிகளிலே எதுகையுடன் இருப்பதாலே பாதங்களிலே பிராசம். இந்த ஸ்லோகம் அந்த ஆச்சாரியரை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ சயாத ரங்கானோசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய அர்த்தத்தின் ஒரு பகுதியை தமிழிலே இவ்வாறு சொல்லலாம். தேவன் பரிமுகனே, தேவரீர் பார்வைகள் தேன் வாக்கை காம தேனுவை அருளட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு திருவுடலமர்ந்த தெய்வநாயகா என்ற வரி. திருவுடனமரும் தெய்வநாயகன் நீ என்று பாடபேதமும் உண்டு இந்த வரியிலே. முதலிலே திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா என்ற பாடத்தை ஏற்று சூக்ஷ்மார்த்தங்களை புரிந்து கொள்வோம். திருவுடன் என்றால் பிராட்டியோடு கூட, அங்கே அர்த்தத்திலே விவாதம் கிடையாது. ஆனால் அமர்ந்த என்றால் என்ன அர்த்தம்? தற்கால தமிழிலே அமர்வது என்றால் உட்கார்வது என்று அர்த்தம். பாருங்கள், இருக்கையில் அமருங்கள் என்கிறோமே, அங்கே அமருங்கள் என்றால் உட்காருங்கள் என்று பொருள். ஆனால் திருவகேந்திரபுரத்திலே தேவநாத பெருமாளுக்கு நின்ற திருக்கோலம் இருக்கிறதே தவிர உட்கார்ந்த திருக்கோலம் கிடையாது. இந்த வரியிலே அமர்ந்த தெய்வநாயகா என்றால் அமர்ந்தா என்றால் உட்கார்ந்தா என்று அர்த்தம் சொல்லலாமோ? இதே மும்மணி கோவையிலே முதல் பாசுரத்திலே பெருள் தர நின்ற தெய்வநாயகா என்று நின்ற என்று சொல்லியாகிவிட்டது, சரியாக சொல்லி. இப்பொழுது 4 பாசுரத்திலே அமர்ந்த தெய்வநாயகா என்பது தப்பாக சொல்வது போலே நமக்கு முதலிலே தோன்றுகிறது.
அவர் நின்ற தெய்வநாயகரா அமர்ந்த தெய்வநாயகரா என்று சந்தேகம் ஏற்பட்டால் இன்று திருவயந்திரபுரம் சென்று சேவித்தால் விடை கிடைக்கும். நின்ற திருக்கோலம்தான், வீற்றிருந்த திருக்கோலம் கிடையாது. பின்னே ஏன் அமர்ந்த தெய்வநாயகா என்கிறார் இந்த பாசுரத்திலே? இதற்கு இரண்டு விதமாக சமாதானங்கள். ஒன்று, அயந்தை என்கிற ஊர் இருக்கட்டும், பொதுவாக தெய்வநாயகர் இருக்கிறாரே தெய்வங்களுக்கெல்லாம் தலைவரான மகாவிஷ்ணு, அவர் எத்தனையோ இடங்களிலே உட்கார்ந்தும் இருக்கலானே. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே தயா சஹாசி நமனந்த போகினி என்று ஒரு வரி. லக்ஷ்மியோடு கூட ஆதிசேஷனிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம் மகாவிஷ்ணு. என்பதற்கு சரியாக தமிழிலே திருவுடன், ஆசீனம் என்பதற்கு சரியாக தமிழிலே அமர்ந்த என்று பதத்துக்கு பதம் மொழிபெயர்த்தார் போல இருக்கிறது. அதனாலே அமர்ந்த தெய்வநாயகா என்பதும் சரிதான், அது திருவேந்திபுரத்தை சொல்லவில்லை, பொதுவாக மகாவிஷ்ணுவை சொல்கிறது என்பது முதல் சமாதானம். அஷ்டாட்சர தியான ஸ்லோகத்திலும் கூட லக்ஷ்மியோடு உட்கார்ந்த பெருமாளை தியானிக்கிறோம். சவ்யம் பாதம் பிரசாரிய என்று ஆரம்பித்து தேவி பூஷாதி துஷ்டம் என்று வருவதாலே லக்ஷ்மியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெருமாளை நாம் தியானம் பண்ணுகிறோம். ஆகையாலே திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா என்பதற்கு லக்ஷ்மியோடு கூட உட்கார்ந்த தேவநாயகனே என்று கூட அர்த்தம் இருக்கலாம். உட்கார்ந்த திருக்கோலத்தை பாடினதாகவே இருக்கட்டுமே என்று முதல் சமாதானம். ஆனால் ஏன் வியாக்கியானம் எதிலுமே அமர்ந்த என்பதற்கு உட்கார்ந்த என்ற அர்த்தத்தை காணவில்லை? அதற்கும் காரணம் இருக்கிறது. இதே மும்மணி கோவை பாசுரத்திலே, இதே நாலாம் பாசுரத்திலே ஐந்தை மாநகரில் அமர்ந்த நையமக்காய் என்று ஒரு வரி வரப்போகிறது. திருவகீந்திரபுரத்திலே தெய்வநாயகன் அமர்ந்திருப்பதாக அந்த வரியிலே கூறுகிறார். ஆனால் அவ்வூரிலே வீற்றிருந்த திருக்கோலம் கிடையாது. இதனால் அமர்ந்த என்பதற்கு உட்கார்ந்த என்று அர்த்தம் சொல்லாமல் வேறு அர்த்தம் சொல்ல வேண்டி இருக்கிறது சொல்லுகிறார்கள். பிரசித்தமான அர்த்தத்தை கைவிடலாமோ என்று கேட்டால் அதற்கு சமாதானம் மொழி ஆராய்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. எத்தனையோ பதங்களுக்கு பல நூற்றாண்டுகள் தாண்டும் பொழுது அர்த்தங்கள் மாறுகின்றன. தற்காலத்திலே அமர்வது என்பதற்கு உட்கார்வது என்று மட்டும் அர்த்தம் இருப்பது உண்மையானாலும், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அமர்வது என்பதற்கு இந்த அர்த்தம் முக்கியமாக கிடையாது. இன்றைக்கு கூட சில அகராதிகளிலே அமர்தல் என்பதற்கு உட்கார்தல் என்கிற அர்த்தத்தை விட்டு வேறு பல அர்த்தங்கள் போட்டிருக்கிறார்கள். முக்கியமாக பொருந்துதல், விரும்புதல் என்று இரண்டு அர்த்தங்கள். ஆகையாலே நின்ற திருக்கோலத்திலும் பெருமாள் அமர்ந்திருப்பதாக சொல்வதிலே தப்பில்லை. அவர் விரும்பி அங்கே இருக்கிறார், அவர் பொருந்தி அங்கே இருக்கிறார். சயன திருக்கோலத்திலே கூட பெருமாள் அமர்ந்திருப்பதாக சொல்லலாமோ என்று யாராவது இதற்காக கேட்டால், ஆஹா சொல்லலாமே, சொல்லலாம் மட்டுமன்று சொல்லுகிற பாசுரங்களையும் காணலாமே என்கிறோம். இதற்காக திருப்பாவையிலே ஒரு வரி, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்திடை, இதிலே அமர்ந்த என்ற வரி இருக்கிறது. கடலிலே படுத்துக் கொண்டிருக்கிற பகவானை வெள்ளத்து என்றால் சமுத்திரத்திலே சேஷசாயியாக இருப்பவனை அமர்ந்த வித்து என்கிறாள் ஆண்டாள். அவர் அங்க உட்கார்ந்து கொண்டாயிருக்கிறார் இல்லை,
ஆனாலும் அவர் அமர்ந்ததாக சொல்கிறார். அதனால் அமர்ந்தா என்பதற்கு வேத அர்த்தம் தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு திருவாடிப்பூர திருநாளாதலாலே ஆண்டாளை நினைத்தாக வேண்டும். அமர்ந்த என்பதற்கு ஆண்டாள் ஆசுரத்திலே விரும்பிய என்ற அர்த்தம் பொருந்துகிறது, பொருந்திய என்ற அர்த்தமும் பொருந்துகிறது. துயில் அமர்ந்தவன் என்றால் உறக்கத்தை விரும்பியவன், உறக்கத்தை பொருந்து மேற்கொண்டவன் என்ற அர்த்தம். அப்படியானால் திருவுணமர்ந்த தெய்வநாயகா என்ற வரியிலே அமர்ந்த என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லலாம், என்னென்ன அர்த்தம் சொல்லலாம் என்று கேட்டால், இதோ சிறிய பட்டியலுடன் பதில். திருவுடன் அமர்ந்த லக்ஷ்மி சமேதன், லக்ஷ்மி விசிஷ்டன், லக்ஷ்மி சம்ஸ்லிஷ்டன், லக்ஷ்மி காந்தன், லக்ஷ்மி காமுகன், லக்ஷ்மி சகயோகாரகன், லக்ஷ்மி பூஷிதன், லக்ஷ்மி மாமிதன், லக்ஷ்மியா பிரசாந்தன், லக்ஷ்மி பிரதிஷ்டிதன் என்று 10 அர்த்தங்கள், 10க்கு மேல் கூட இருக்கும் பொழுது. இந்த 10 வார்த்தைகளையும் நாம் சம்ஸ்கிருதத்திலே சொல்லிவிட்டோம். அவற்றை முதலே தமிழ்படுத்திக் கொண்டால் எளிதில் புரியும். லக்ஷ்மி சமேதன் என்று சொல்லாமல் திருமகளோடு கூடியவன் என்று தமிழில் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இந்த 10ஐயும் தமிழில் சொன்னால் திருமகளோடு கூடியவன், திருமகளை உடையவன், திருமகளால் அணைக்கப்படுபவன், திருமகளால் விரும்பப்படுபவன், திருமகளை விரும்புபவன், திருமகள் உடந்தைக்கு தகுந்தவன், திருமகளால் அழகு பெற்றவன், திருமகளால் பெருமை பெற்றவன், திருமகளால் அமைதி அடைபவன், திருமகளோடு நிலைத்து விட்டவன் என்று 10 அர்த்தங்கள். இந்த 10 கருத்துகளும் உண்மை கருத்துகளா இருந்தாலும் கூட அமர்ந்த என்ற பதத்துக்கு இந்த 10ஐயுமே அர்த்தமாக கொள்வது மிகையல்லவா என்று கேட்டால் மிக அன்று. ஏன்? அகராதிகளிலே பார்த்தால் அமர்தல் என்பதற்கு போட்டிருக்கிற அர்த்தங்கள் இவை. அகராதிகள் மும்மணி கோவைக்காக மட்டும் ஏற்படவில்லையே. அமர்தல் என்ற பதத்துக்கு தமிழ் இலக்கியத்திலே என்ன அர்த்தங்கள் என்று பார்த்தால், விரும்பல், அமைதல், இருத்தல், நெருங்கல், படிதல், அடங்கல், பொருந்தல், பொலிவு அதாவது அழகு, மிகுதி அதிகமாயிருத்தல், பெருமை மகிமை, வாய்த்தல் என்றெல்லாம் பொருள் போட்டிருக்கிறார்கள். இந்த பொருள்களை ஒரு தடவை சேர்த்து ஒரு செய்யுள் போல நாம் புரிந்து கொள்ளலாம். விரும்பல், அமைதல், இருத்தல், நெருங்கல், படிதல், அடங்கல், பொருந்தல், பொலிவு, மிகுதி, பெருமை, வாய்த்தல், பொருளாம். இந்த 11 இருத்தல் என்பது கூட 3வதாக இருக்கிறது. ஆகையால் உட்கார்தல் என்று தற்காலத்து பொருளும் இருக்கிறது அல்லவா அமர்தலுக்கு என்று கேட்டால், ஆமாம், அதையும் ஏற்றுக்கொள்வோம். அதை இந்த வரியிலே கூட ஏற்றுக்கொள்வோம். திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா என்பதற்கு என்பதிலே அமர்ந்தா என்பதற்கு உட்கார்ந்தா என்ற அர்த்தத்தை ஒப்புக்கொள்வோம். உட்கார்ந்த தெய்வநாயகா என்ற அர்த்தமா என்று மறித்து கேட்டால் அன்வயம் வேறு மாதிரி பண்ணிக்கொள்வோம். திரு உடனமர்ந்த தெய்வநாயகா, திருமகளானவள் எவனுடன் அமர்ந்தாளோ அந்த தெய்வநாயகன் திரு உடனமர்ந்த தெய்வநாயகன் என்று அர்த்தம் சொல்வோம். விராட்டி அமர்ந்து கொண்டுதானே இருக்கிறாள். 5 கூட உட்கார்ந்த திருக்கோலம் தான். சில உற்சவ நாட்களிலே அந்த ஊரிலும் தெய்வநாயகனோடு திருவும் உடனமர்ந்திருக்கிறாள் என்பதை தெரிவிக்கிறோம். இந்த அர்த்தத்தையும் சேர்த்தால் 11 அர்த்தங்கள் கூட ஆகலாம்.
இந்த 15 அர்த்தங்கள் ஒவ்வொன்றாக அனுபவிப்போமா? ஆனால் ஒன்று, எந்த அர்த்தங்களை வியாக்கியாதாக்களோ பூர்வாச்சாரியர்களோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த அர்த்தங்கள் மட்டும் நமக்கு போதும். நாம புது அர்த்தங்களை கிளறி கொண்டிருக்க வேண்டாம். மேலும் ஒன்று, அகராதிகளிலே கொடுத்த மாத்திரத்திலா அந்த ஒரு காரணத்தால் மட்டும் நாம் நிறைய அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆழ்வாராச்சாரியர்களின் கையாளல்களில் சிறப்பாயிருக்கிற அர்த்தங்களை மட்டும் கேட்டால் போதும். இதற்காக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே அமர்தல் என்பதற்கு என்னென்ன அர்த்தங்களில் கையாளல் இருக்கிறது என்பதை கேட்டு மகிழ்வதிலே ஆரம்பிப்போம். இந்த அர்த்த அலசல்களை ஒரு பாசுரம், அமர்ந்ததாதனை அவரவராகி அவர் கருளருளுமம்பானை அமர்ந்த தன் பழன திரு செங்குன்றூரில் திரு சித்திரங்கரையானை அமர்ந்த சீர்மூவாயிரவர் வேதியர்கள் தம் பதி அவனி தேவர் வாழ்வு அமர்ந்தமாயோனை முக்கண் அம்மானை நான் முகனை அமர்ந்தேனே என்று பாசுரம். அமர்ந்த என்ற வார்த்தை ஒவ்வொருவரையின் ஆரம்பத்திலுமாக அமர்ந்தநாதனை அமர்ந்த தன் பயண அமர்ந்த சீர் அமர்ந்தமாயோனை என்று 4 தடவையும் வந்து பிறகு பாசுரத்தின் முடிவிலே அமர்ந்தேனே என்றுமாக 5 தடவை இருக்கிறது. ஒரே அர்த்தத்தை 5 இடங்களிலும் சொல்ல முடியவில்லை, சொன்னால் ஒட்டவில்லை. நாதன் அமர்ந்திருக்கிறார், தன் பழனம் அதாவது சீதளமான தோப்பு உத்யானம் அது அமர்ந்திருக்கிறது அந்த ஊரிலே. அந்த ஊரிலே இருக்கிற வேதியர்கள் அமர்ந்த சீர் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வாழ்வு அமர்ந்தவன் மாயோன், அவனை நான் அமர்ந்தேன் என்றெல்லாம் இருக்கிறது. குறைந்தபட்சமாக 2 அர்த்தங்கள் ஏற்றாக வேண்டும் அமர்தல் என்பதற்கு. இன்னொன்றையும் இந்த பாசுரத்திலே பார்க்கிறோம், அமர்தல் என்கிற வினைச்சொல் பற்றி. வினைச்சொற்களிலே அதாவது கிரியாபதங்களிலே 2 வகை உண்டு, சகர்மகம் என்றும் அகர்மகம் என்றும். அமர்ந்தான் என்றால் எதை அமர்ந்தான் என்று கேட்கலாமா கூடாதா? எதை சொன்னான், எதை யாச்சித்தான், யாரை காதலித்தான் என்பவை அன்விதமாக இருப்பதாலே சொல்வது யாச்சிப்பது காதலிப்பது இவை சகர்மகங்கள். ஆனால் எதை பிறந்தான், எதை நின்றான், யாரை ஓடினான் என்ற கேள்விகள் எழாத காரணத்தாலே பிறப்பது நிற்பது ஓடுவது இவை அகர்மகங்கள், கர்ம கிடையாது. ஆங்கில மொழியிலே இந்த விபாகத்தை டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் இன்டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் என்ற பெயராலே கூறுகிறோம். இப்போது அமர்தல் என்கிற வினைச்சொல் சகர்மகமா அகர்மகமா, எந்த வகுப்பை சேர்ந்தது, எதை அமர்ந்தான் என்று கேட்கலாமா கூடாதா என்று பார்த்தால், இந்த திருவாய்மொழி வரியில் பார்த்தால் கூட சில அர்த்தங்கள் சொல்லும் போது அது அகர்மகம், இன்னும் சில அர்த்தங்கள் சொல்லும் போது அது சகர்மகம் என்று ஒரே கிரியாபதம் 2 விபாகத்திலும் இருப்பது சற்று விந்தையாக இருக்கிறது.
நான் முகனை அமர்ந்தேனே. அமர்ந்தல் என்பது சக்கரமற்றம். உட்கார்தல் பொருந்துதல் என்கிற அர்த்தம் சொல்லும் பொழுது அது அகர்மகம். நெருங்குதல் விரும்புதல் என்ற பொருள் சொல்லும் பொழுது அதே கிரியாபதம் சகர்மகம். நாம் கேட்ட திருவாய்மொழி குறியிலே அமர்ந்தமாயோனை அமர்ந்தேனே என்னும் போது பொருந்திய பகவானை விரும்பினேனே என்று அர்த்தம் சொல்லும் பொழுது முதலில் வந்த அமர்தல் அகர்மகம், கடைசியில் வந்த அமர்தல் சகர்மகம். நாதனும் அமர்ந்தான், பழனமும் அமர்ந்தது, ஷீரும் அமர்ந்தது, மாயோனும் அமர்ந்தான் என்றால் அமர்தல் வெவ்வேறா ஒவ்வொன்றா? சாட்சாத் சுவாமியின் சப்தார்த்தத்திலே அமர்ந்த என்பதற்கு நாலு வரிகளிலும் ஒரே அர்த்தம், அனுரூபமான என்று. ஆனால் கடைசியில் அமர்ந்தேன் என்பதற்கு கிட்டப்பெற்றேன் என்று அர்த்தம் இருக்கிறது. எதற்காக இவ்வளவு விரிவாக இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை கேட்கிறோம் என்றால், பல அர்த்தங்களை சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் இருப்பதை காட்டுவதற்காக. எதற்காக மற்ற பதங்களில் இப்பாசுரத்தின் அர்த்தத்தை சுருக்கமாக கூட காணவில்லை என்றால், அது இப்பொழுது தேவையில்லை என்பதனாலே. உட்கார்ந்த என்பதை தவிர நாம் இன்று கேட்கப் போகிற பத்து அர்த்தங்களிலே இப்பொழுது முதல் அர்த்தம் திருவுடமர்ந்தது இவனாத்யகா என்பதற்கு தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜநாயிகாசனே ஸ்ரீதேவநாதா என்று அர்த்தம். அந்த ஊரிலே திருவுக்கு தரங்கமுக நந்தினி என்றும் ஹேமாப்ஜநாயிகா என்றும் பெயர். அமர்ந்த என்பதற்கு சமேதா என்று அர்த்தம். தெய்வநாயகா என்றால் தேவநாதன். தெய்வநாயகன் நம்மை ரட்சிக்க வரும்போதெல்லாம் லக்ஷ்மியுடன் அமர்வது வழக்கமா? லக்ஷ்மி தந்திரம் என்று ஒரு ஆகம கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம், பிரசித்தமான ஸ்லோகம், தேசிகன் முதலிய ஆச்சாரியர்கள் மேற்கோள் காட்டுகிற ஸ்லோகம், லக்ஷ்மியேஷோ தேவ்யா காருண்ய ரூபயாம் ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேஷு ச கீயதே என்று லக்ஷ்மி தந்த ஸ்லோகம். அருளே வடிவெடுத்த தேவ்யா காருண்ய ரூபயா லக்ஷ்மி தேவியோடு கூட சகா என்ற பதம். ரிஷிகேசன் ரக்ஷகன் ரக்ஷிப்பவன் என்று எல்லா சித்தாந்தத்திலும் வேதாந்தங்களிலும் அவன் பாடப்படுகிறான் என்று இதனுடைய பொழிப்புரை. ஆகையாலே நாம் தேவநாதனிடமிருந்து ரக்ஷையை நாடும் போதெல்லாம் திருவுடனமர்ந்த தெய்வநாயக என்று பாட வேண்டும். லக்ஷ்மி தந்திரத்தில் சொன்னபடி பார்த்தால் திருவுடன் அமர்வது முக்கியமாகிறது அவன் ரக்ஷகனாகும் போது. ஆகையாலே அமர்ந்த என்பதற்கு சமேதா என்கிற இந்த அர்த்தம் முக்கியமான அர்த்தம் என்பதாலே வியாக்கியானங்களிலே முதலிலே கொடுக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது அர்த்தம், லக்ஷ்மி அவனுக்கு விசேஷணம் ஆனவள். அதிலும் அப்ருச்சத் சித்த விசேஷணம், தனித்திராத வஸ்தி, அவன் எப்போதுமே திருவை உடையவன். ஊழிக்காலத்திலும் கூட வேதம் ஓதுகிறது ஆனீதவாதக்கு ஸ்வதயாஸ்ததேகம் என்று.
ஆனி அவாத்தம் ஸ்வதயா சதி ஏகம் என்று ஐந்து பதங்கள். இதற்கு என்ன அர்த்தம்? காற்றில்லாமலே மூச்சு விட்டது ஸ்வதை என்பவளோடு அந்த ஒன்றே ஒன்றான வஸ்து என்று அர்த்தம். இதில் ஒன்றான வஸ்து சது ஏகம் என்றது நாராயணன். அவன் மட்டுமே ஊழி காலத்தில் இருந்தபடியாலே அவன் ஒப்பற்ற ஒன்றான வஸ்து. இதில் சொன்ன ஸ்வதை என்பவள் லக்ஷ்மி. அதன்படி பார்த்தால் பிராட்டியுடன் உயிர்த்தான் பகவான் என்று அர்த்தம். அவன் பிரளயத்தில் கூட லக்ஷ்மி விசிஷ்டன் என்று அர்த்தம் கிடைக்கிறது. அந்த அர்த்தம் உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை எதற்காக இப்போது மும்மணி கோவிலே இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இது என்ன சந்தர்ப்பம்? தேசிகன் என்கிற நாயகி தேவநாதன் என்கிற நாயகனை காதலிக்கிற சந்தர்ப்பம். அப்பொழுது அவன் லக்ஷ்மி விசிஷ்டன் என்பதை சொல்வானேன் என்றால், அதை விளக்குவதற்காக வேறு ஒரு கிரந்தத்திலிருந்து தேசிக சூக்தி, நாராயணன் சரண்யனாம் போது லக்ஷ்மி விசிஷ்டனாயிருக்கும் என்பதற்காக பூர்வகண்டத்தில் ஸ்ரீமத் சப்தம் கைங்கரியத்துக்கும் இலக்காய் கொண்டு பிரதான பிராப்தியருமாயிருப்பாரின் விசிஷ்ட தம்பதிகள் என்று தோற்றுகைக்காக உத்தரகண்டத்திலும் ஸ்ரீமத் சப்தம் என்று ரகசிய பிரகாரத்திலே சுற்றி துவயாதிகாரத்திலே துவயம் என்கிற மந்திரத்திலே ஸ்ரீமத் என்கிற சப்தமானது ரெண்டிடத்திலே வந்திருக்கிறது. பூர்வகண்டத்திலும் இருக்கிறது, உத்தரகண்டத்திலும் இருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணா என்று பூர்வகண்டம் ஆரம்பிக்கிறது, ஸ்ரீமதே நாராயணா என்று உத்தரகண்டம் ஆரம்பிக்கிறது. அது இதற்காக இரண்டு தடவை வந்தது என்பதை விளக்குகிறார். நாம் நாராயணனை சரணடையும் பொழுது லக்ஷ்மி விசிஷ்டனான நாராயணனை சரணடைய வேண்டும் என்பதற்காக பூர்வகண்டத்திலே ஸ்ரீமத் சப்தம் வந்தது. நாம் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது, நாம் நாராயணனை மோட்சத்திலே சென்றடையும் பொழுது, அப்பொழுதும் விசிஷ்ட தம்பதியாக லக்ஷ்மிக்கும் சேர்த்துதான் கைங்கரியம், லக்ஷ்மி நாராயணன் தான் பிராத்தியம் என்று தோற்றுவதற்காக உத்தரகண்டத்திலே ஸ்ரீமத் சப்தம் என்று விளக்குகிறார். என்ன கிடைத்தது? நாம் லக்ஷ்மியோடு கூடின நாராயணனையே சரணமடைய வேண்டும், லக்ஷ்மியோடு கூடின நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும், லக்ஷ்மியோடு கூடிய நாராயணனே முடிவில் அடையப்பட்டவன் என்று எல்லா நிலைகளிலும் லக்ஷ்மி விசிஷ்டன் அவன். இதை மும்மணிக்கோவை வியாக்கியானம் இவ்வாறு தெரிவிக்கிறது. திருவுடனமரும் ஆனீதவாதக்கு சதஜாததே கண்யஞ்சிதபடியே காரணத்துவ பலப்பிரதத்வாதி தசைகளிலும் லக்ஷ்மியாசக என்கிறபடியே இருவுடன் பிரியாத சேர்த்தியை உடையவன் என்று மணிப்பெருமாள் சூட்டியதில். அவனுடைய காரணத்துவ தசை என்பது அவன் உலகை படைப்பவனாய் நின்ற நிலை. அவனுக்கு உபாய தசை என்றது நம் சரணாகதியிலே அவன் புகழாக நின்ற நிலை. அவனுடைய பிராப்திய தசை என்பது மோட்சத்திலே நம்மால் அடையப்படுபவனான நிலை. அவன் கைங்கரிய பிரதிசம்பந்தியான தசை என்பது அவன் நம் பணிவிடைகளை ஏற்பவனான நிலை. இப்படி அவனுக்கு எத்தனையோ தசைகள் உண்டு நம்மோடு சம்பந்தப்படுத்தும் போது. இப்படி எல்லா தசைகளிலுமே அவன் திருமகளுடன் சேர்ந்தே நிற்கிறானாதலாலே நாம் திருவுடனமர்ந்த தெய்வநாயகா என்று அனுசந்திக்கிறோம். இதுவரை இரண்டு மூன்று அர்த்தங்கள் கேட்டோம்.
நிலவுடன் உட்கார்ந்த என்று ஒன்று, லக்ஷ்மி சமேதா என்று இரண்டு, லக்ஷ்மி விசேஷ்டா லக்ஷ்மியை உடையவனான என்பது மூன்றாவது. இப்பொழுது அதற்கடுத்த அர்த்தம் அமர்ந்தா என்றால் நெருங்கிய என்று அர்த்தம். திருவுடன் அமர்ந்தவன் என்றால் திருமகளாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்டவன் என்று அர்த்தம். அனுகல தனு காண்டாரிங்கனாரம்பி பிரதிதிஷ பூதசாகோகி என்பார் பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஸ்ரீசகன் இருக்கிறானே ஸ்ரீயஸ்பதி பகவான், அவன் அனோகஹர்த்தி ஒரு மரம் போல இருக்கிறான். பகவான் மரம் என்றால் லக்ஷ்மி அந்த மரத்தின் மீது படருகிற கற்பக கொடி போலே இருக்கிறாளாம். அனுகல தனு காண்ட ஆலிங்கன ஆரம்ப கற்பக கொடியாக ஆலிங்கனம் பண்ணிக் கொள்வாளாம். லக்ஷ்மியாசமாலிங்கி பவாமபாகம் என்று புராண ஸ்லோகம். நரசிம்ம பெருமாளுடைய இடப்பக்கத்திலே லக்ஷ்மி அவரை கட்டி கொண்டிருக்கிறாள். இருவாய் மொழியிலும் அணைவதரவணை மேல் பூம்பாவை ஆகம் உணர்வது என்று ஒரு வரி. பூம்பாவை சுந்தரமான ஸ்திரீ, பூம் என்றால் அழகிய, பாவை என்றால் மகள். அதாவது பெரிய பிராட்டி இருக்கிறாளே அவள்தான் இங்கே பூம்பாவை. அவளுடைய திருமேனியை சம்ஸ்லேஷிப்பது, பூம்பாவை ஆகம் உணர்வது என்பதற்கு அர்த்தம். இங்கே உரைநூலை பார்த்தால் இது ஹேது கர்ப்பம் என்கிறார். அதாவது இதில் சொன்ன அடைமொழி காரணமாக வந்த அடைமொழியாம். அவர் திருவுடன் அமர்ந்ததாலே அடுத்த வரியில் சொன்னது நடக்கிறது. கடைசி வரியில் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் நமக்கு பிறவி கடல் நீந்த புனையானவர் என்று வருகிறது. நாம் பிறவி கடலை நீந்துவதற்கு தெப்பமாக ஓடமாக படகாக பகவான் ஆகிறாரே, அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் பூம்பாவை ஆகம் புணர்வது காரணமா. அவர் லக்ஷ்மி ஆலிங்கிதராக இருக்கிற காரணத்தாலே அவர் நமக்கு உதவுகிறாராம். அவர் பிராட்டையால் சம்ஸ்லிஷ்டரானபடியாலே இந்த இடத்திலேயும், திருவுடன் அமர்ந்த தெய்வநாயக என்ற இடத்திலேயும், திருவுடன் அமர்ந்தது காரணமாக தெய்வநாயகனானவரே என்று ஹேதுகர்ப்பமாக அர்த்தம் சொல்லலாம். அவர் பிராட்டியாலே சம்ஸ்லிஷ்டரானபடியாலே தெய்வநாயகனானார் என்று சொல்ல வந்த கருத்து. இது என்ன, பிராட்டியின் ஆலிங்கனத்துக்கும் அவர் தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனானவதற்கும் எப்படி காரண காரியபாவம் இருக்கும் என்றால், அதை விளக்குகிறது உருவாச்சாரிய சூக்திகள். இவ்விடத்திலே தாத்தாச்சாரி வியாக்கியானத்திலே திருவுடனமர்ந்த தெய்வநாயகா என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் அவர் எழுதியிருக்கிறார். பெரிய விராட்டியாரோடு நித்திய சம்ஸ்லிஷ்டரான தேவநாதனே என்று. நான் இப்பொழுது மூன்றாவது அர்த்தம் என்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஆலிங்கனம், அந்த ஒரு அர்த்தம் மாத்திரம்தான் அவர் எழுதியிருக்கிறார் அமர்ந்தா என்பதற்கு. அவர் அங்கே ஒரு மேற்கோள் எடுத்து காட்டுகிறார் அபாங்க பூயாம் என்ற ஸ்லோகத்தை. அந்த ஸ்லோகத்தை முழுதாக படித்தால் அல்லது நமக்கு தேவையான பகுதியை மாத்திரம் படித்து கேட்டால் இது ஹேது கர்ப்பம் என்று சொன்னது நமக்கு புரியும். அபாங்கா பூயாம் சோ எதுபரி பலம் பிரம்ம சமபூதி அமீயத்ரத்வித்ராஹ சதசதமகாதி சததராதி. இதனுடைய அர்த்தம்
பிராட்டியினுடைய கடாட்சம் கொஞ்சமாக யார் மேல் விழுகிறதோ அவன் இந்திரன், குபேரன், வருணன் முதலிய ஸ்தானங்களை எல்லாம் அடைகிறான். அதே பிராட்டியினுடைய கடாட்சம் அதிகமாக நித்தியமாக யார் மீது விழுகிறதோ அவன் கடவுளாகவே பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறான் என்று நயமாக பேசுகிறார் பட்டர். இதனாலே விரிவுடன் அமர்ந்தது காரணமாக தெய்வநாயகனானவனே என்ற தாத்பரியம் கூட கிடைக்கிறது. இதுவரையில் ஸ்பஷ்டமான ஒரு அர்த்தம் தவிர மேலும் மூன்று அர்த்தங்கள் சொல்லியாயிற்று. அடுத்த நாலாவது அர்த்தம் லக்ஷ்மி காமிதா என்று திருவுடன் அமர்ந்த என்பதற்கு லக்ஷ்மியால் விரும்பப்பட்டவனே என்று அர்த்தம். திரு உடன், அந்த உடன் என்பதற்கு என்ன அர்த்தம்? இதுவரை என்ன அர்த்தம் சொல்லி வந்தோம்? கூட என்று சொன்னோம், திருவோடு கூட, திருவியா விபக்தி. லக்ஷ்மியா சகா. ஆனால் இப்பொழுது நாம் நாலாவது அர்த்தம் சொல்லும் பொழுது, அமர்ந்த என்பதற்கு நாலாவது அர்த்தம் சொல்லும் பொழுது உடன் என்பதற்கும் அர்த்தத்தை மாற்றி விடுகிறோம். லக்ஷ்மியாலே விரும்பப்பட்டவன் என்ற அர்த்தம் கிடைக்க வேண்டுமானால் லக்ஷ்மியோடு கூட என்ற அர்த்தம் சரிப்படாது. உடன் என்பதற்கு இப்பொழுது சொல்கிற அர்த்தம் உடனே என்று, விரைவாக. இரு உடன் அமர்ந்த, இரு விரைவாக வந்தவர்ந்த. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இந்த கதை, பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. அமிர்த மதனம் நடந்தது. சமுத்திரத்திலிருந்து அவதரித்தாள் மகாலட்சுமி. எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவள் சுந்தரியாக நடந்து வந்து எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை அனாதரித்து அங்கு நின்று கொண்டிருந்த ஹரியினுடைய வட்சஸ்தலத்தை, மார்பகத்தை சென்று அடைந்தாள். தேவர்கள் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கும் போதே விரைவாக ஹரியின் திருமார்புக்கு போய்விட்டாள். உடனே அமர்ந்த தெய்வநாயகா விரைவாக சென்ற வந்தான். அவ்வளவு விருப்பம் அவளுக்கு ஹரியிடம். ஏன் இந்த இடத்திலே உடன் என்பதற்கு சாகித்யம் வழக்கமான கூட இருந்தால் என்ற அர்த்தம் கூட சொல்லக்கூடாதோ என்றால் அதையும் சொல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. உடனமரு காதல் மகளிர் திருமகள் என்கிறது திருவாய்மொழி. கூடவே அமர்ந்து கொண்டிருக்கிறாள் காதலோடு திருமகள். அதனால் உடன் என்பதற்கு கூட என்ற அர்த்தம் கொண்டாலும் சரியே, விரைவாக என்ற அர்த்தம் கொண்டாலும் சரியே, இந்த நாலாவது அர்த்தம் அமர்ந்த என்பதற்கு பொருந்தும். லக்ஷ்மி சவிப்ரமாலோக சுத்ரூவிப்ரமசக்ஷுஹே என்று வெங்கடேஷ மங்கலத்திலே, லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதி கேஷ சம்வர்தமானஹ என்று தத்துவமுக்தா கலாபத்திலே, ஓதைஸ்வரிய பிரிய சகதரை காபி லக்ஷ்மி கடாட்சை பூய ஷ்யாமி தேவதா சந்நிதத்தாம் என்று வரதராஜ பஞ்சாசத்திலே
இது முதலிய ஸ்லோகங்களை எல்லாம் கேட்டால் இந்த ஸ்லோகங்கள் எல்லாவற்றிலுமே ஒரே கருத்து விதம் விதமாக கூறப்படுகிறது. என்ன கருத்து என்றால், லக்ஷ்மி திருமாலிடம் மையல் கொண்டு இவனையே பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு இவனிடம் இந்த திருமாலிடம் இறங்கி போனவள் என்ற கருத்து. அவளுடைய கருங்கண் பார்வை பட்டு பட்டுத்தான் இவருடைய திருமேனி கருத்து போற்றோ என்று கவிகள் உத்ரேட்சிக்கிற அளவுக்கு அவனை கண்ணார கண்டு கழிப்பவள் லக்ஷ்மி. மாமலர் மன்னிய அஞ்சை மகிழ்ந்துரை மாறுவினன் என்பதிலே மகிழ்ந்து உரை என்பதாலும் இவ்வர்த்தம் தெரிகிறது. மலர் மகளானவள் அந்த மார்பிலே மகிழ்ச்சியுடன் உரைகிறாள். இப்பொழுது வேடிக்கைக்காக மட்டும் பதங்களுடைய ஆராய்ச்சி. தமிழிலே உடன் என்றும் உடனே என்றும் இரண்டு பதங்கள் இருக்கின்றன. உடன் என்றால் கூட என்ற அர்த்தம், உடனே என்றால் வேகமாக என்ற அர்த்தம், திடீரென்று என்ற அர்த்தம் விரைவாக என்ற அர்த்தம். உடனுக்கு சொல்லும் அர்த்தத்துக்கும் உடனேக்கு சொல்லும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் தெரியவில்லை. இந்த ரெண்டு பதங்களையும் சம்ஸ்கிருதத்திலே மொழிபெயர்த்தால் உடன் என்பதற்கு சஹா சஹிதா என்றெல்லாம் வருகிறது. அந்த சஹா உடனே என்பதற்கு சஹபா திடீரென்று. இதிலே ஒரு ஒற்றுமையை கவனிக்கிறோம். சஹா சஹபா, சஹபா என்பது சஹா என்பதற்கு மேலே ஒரே ஒரு எழுத்தை கொண்டிருக்கிறது. உடனே என்பது உடன் என்பதற்கு மேலே ஒரே ஒரு எழுத்தை கொண்டிருக்கிறது. சஹா என்பதற்கு உடன் என்ற அர்த்தம், சஹசா என்பதற்கு உடனே என்ற அர்த்தம். ஒரு எழுத்தை சேர்த்து அர்த்தம் மாறும் பொழுது தமிழில் இருப்பது போலவே சம்ஸ்கிருதத்திலும் அர்த்தம் வருவது. ரெண்டு பாஷைகளில் ஒரே மாதிரி இருக்கிறதே. ஆனால் தமிழிலே உடன் என்ற பதத்துக்கே கூட உடனே என்ற அர்த்தமும் உண்டு. நகராதிகளிலும் போட்டிருக்கிறார்கள், சம்ஸ்கிருதத்திலே அது கிடையாது. சஹா என்றால் உடனே என்ற அர்த்தம் கிடையாது. இது ஏதோ எதேச்சையாக அமைந்துவிட்ட பொருத்தமாக இருக்கலாம். சரி, இதை மேலும் ஆராய வேண்டாம். நாம் அடுத்ததாக ஐந்தாவது அர்த்தத்துக்கு போவோம். அமர்ந்த என்பதற்கு லக்ஷ்மி காமுகரான தேவநாத தெய்வநாயகர் என்று அர்த்தம். அமர்ந்த என்றால் விரும்பியா என்று அர்த்தம். திருவுடன் காதல் கொண்ட தெய்வநாயகன், அவளிடம் மையல் கொண்டவன், அவளுடன் அமர்ந்தவன் என்பதற்கு இது அர்த்தம். திருவாய்மொழியிலே அடைவது மணிய மலர் மங்கை தோல் என்று சொல்கிறார் அல்லவா. மலர் மங்கை என்றால் திருமகள். அவளுடைய தோல் அணி ஆர்ந்தது, தோல்வளை என்னும் அணிகலனை பெற்றது. அந்த தோலை அடைகிறான், அணைக்கிறான் திருவார். இதை இன்னும் கூட நயமாக பேசுவார்கள் பிற்பட்ட கவிகள். லக்ஷ்மி கல்பல தோத்துங்க பனஸ்தபக சஞ்சல ஸ்ரீவெங்கரங்கோமே ரமதாம் மனசாம்புஜே என்று ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம் பராசர பட்டர் சுவாமி வேதாந்த தேசிகர் போல ஒரு சிறந்த கவிஞர். அவர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மி என்ற கற்பக கொடியிலே அவளுடைய பணம் என்ற பூங்கொத்திலே வண்டாக வந்து அமர்ந்தானாம் திருமால். திருவிடம் காதல் மயக்கத்தாலே திருவுடன் அமர்ந்தான். திருவுடனமர்ந்த தெய்வநாயக என்பதற்கு இந்த அர்த்தத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். கிமிதனபதி கர்த்தாச்சும் சுமனோரத என்கிறது இதே.
பராசர பட்டருடைய வேறொரு கிரந்தம் ஸ்ரீ குணரத்ன கோஷம். இதுக்கு என்ன அர்த்தம்? தாயாருக்காக எதைத்தான் பண்ண மாட்டார் பெருமாள்? கடலை கடைவார், கடலில் படுப்பார், கடலுக்கு அணை கட்டுவார் என்று எத்தனையோ. ஏன் இவ்வளவு பண்ணுகிறார்? ஏன் இவ்வளவு பண்ணுகிறார் என்றால், அவர் திருவுடன் அமர்ந்தவர். அமர்ந்தவர் என்றால் இப்பொழுது காமுகர் என்று அர்த்தம். இதுவரை அமர்ந்த என்பதற்கு பிரசித்தமான உட்கார்ந்த என்ற அர்த்தம் தவிர ஐந்து அர்த்தங்களை சொல்லி, இந்த ஐந்து அர்த்தங்களும் இங்கே விவட்சிதங்கள் என்றும், இந்த ஐந்து அர்த்தங்களும் பூர்வாச்சாரிய பரிகிரகீதங்கள் என்றும், இவை வியாக்கியானங்களில் காட்டப்பட்டவை என்றும் பார்த்தோம். இப்பொழுது ஆறாவது அர்த்தம், அமர்ந்த அனுரூபமான. ஏன் இந்த ஆறாவது அர்த்தத்தை சொல்ல வேண்டும்? நாம் ஒரு திருவாய்மொழி பாசுரம் பார்த்தோமே, ஒவ்வொருவரி ஆரம்பத்திலும் அமர்ந்தா அமர்ந்தா என்று வந்தது. அந்த இடத்திலே அமர்ந்தா என்பதற்கு அனுரூபமான என்றுதான் அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் எல்லா உரைகளிலும். திருவுடன் அமர்ந்த தெய்வ நாயகா, திருமகளுடன் அனுரூபமானவன் தகுந்தவன் அந்த தெய்வ நாயகன். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஹனுமான் பேசுகிறாரே, சீதைக்கு தகுந்தவன் ராமன் என்று. என்ன ஸ்லோகம்? ராகவோர் ஹதிவை தேஹி பங்கேயமசிதே க்ஷணா என்று. வைதேகிக்கு பொருத்தமானவன் தான் ராமன். முழு ஸ்லோகம் பார்த்தால், துல்யசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணம். இப்படிப்பட்ட பொருத்தம், சீலம் பொருத்தம், வயசு பொருத்தம், விருத்தம் பொருத்தம், குலம் பொருத்தம், லட்சணம் பொருத்தம், எல்லாம் ராசி வைதேகிக்கும் ராமனுக்கும் பொருந்துகிறது என்று பேசுகிறார் ஹனுமான். இங்கேயும் அப்படிதான், லக்ஷ்மிக்கு அனுரூபமான தேவநாயகன், அவள் குலமும் இவன் குலமும் பொருந்தும். எப்படி என்றால், அவளும் ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவள், இவனும் ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவன், ஒரே வகுப்புக்காரர்கள். அவளுடைய குணமும் இவனுடைய குணமும் பொருந்தும். எப்படி என்றால், அகிலகே யப்ருத்யனீக கல்யாண குணைக தானா என்று அந்த ஏகதானத்தும் இருவருக்கும் உண்டு. லக்ஷணமும் பொருந்தும். எப்படி என்றால், சாமுத்ரிகா லக்ஷணம் நிரம்பிய திருமேனி இருவருக்கும் என்ற பொருள். இவை எல்லாமே எல்லா பொருத்தங்களுமே இருப்பதாலே திருவுடன் அமர்ந்த அனுரூபமான என்று அர்த்தம். அல்லது இன்னொரு விதமாகவும் அந்த அனுரூபத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். அவள் பூவிலே மண்ணுகிற மாது, அவளுக்கு இவனுடைய மாது வாசஸ்தானமாக பொருந்துமோ என்ற சங்கைக்கு இடமில்லாமல், பொருத்தமான அனுரூபமான வேதிக்கையாக மேடையாக தன்னுடைய மார்பை அமைத்து கொடுத்தவன். ஆகவே திருவுடன் அமர்ந்தவன் பொருந்தியவன் அனுரூபமானவன் என்று அர்த்தம். இதுவரை அமர்ந்த என்பதற்கு உட்கார்ந்த என்பது தவிர ஆறு அர்த்தங்கள் கேட்டோம். இப்பொழுது ஏழாவது அர்த்தம், திருமகளால் அலங்காரம் பெற்றவன் பூஷிதன் என்று. ஸ்ரீஸ்துதியிலே மது விஜயினோ பூஷயன் என்று ஒரு வரி. இதனுடைய அர்த்தம், மது விஜயி இருக்கிறாரே, மது கைடக சம்ஹர்த்தா மதுசூதனன் என்பவர், அவருடைய திருமார்பு இருக்கிறதே, அது ஒரு பீட்டிகை, ஒரு மேடை, வக்ஷ பீடி.
அந்த மேடைக்கு அலங்காரம் பண்ணுவதற்காக வந்தாளாம் லக்ஷ்மி. ஸ்வகாந்தியா தன்னுடைய காந்தியினாலே பூஷயந்தி அலங்கரிக்கிறாள். ஆகையாலே திருவுடன் அமர்ந்த என்றால் திருவாலே அலங்கரிக்கப்பட்டா என்று அர்த்தம். அவள் ஒரு நகை மாதிரி, ஒரு திருவாபரணம் மாதிரி அங்கே இருக்கிறாள். ஸ்ரீவத்சவன பாலா ஸ்ரீ துளசி கௌஸ்துபோஜ்வலம் என்ற நித்யான சந்தேகமான வரியிலே கூட ஸ்ரீ என்பவள் கௌஸ்துபம் என்ற மணிகலனோடு கூட சேர்த்து பேசப்படுகிறாள். அவளும் ஒரு அணிகலன் போல லட்சி லக்கண சுகயம் என்கிறது அச்சுத சதகம். லக்ஷ்மி லக்ஷண சுபஜம் என்று இதற்கு சம்ஸ்கிருத சாயை. லக்ஷ்மியாலும் மருவாலும் அழகு பெற்றது அந்த மார்பு. இது திருவுடன் அமர்ந்த என்பதற்கு ஏழாவது அர்த்தம். அடுத்து எட்டாவது அர்த்தம், திருமகளால் பெருமை பெற்ற என்று. அமர்தல் என்றால் பெருமை என்று அர்த்தம். ஸ்ரீபத்யாசன்யம் என்று பகவத் ஞான சோபானத்திலே லக்ஷ்மியினுடைய திருவடி படுவதற்கான பாக்கியத்தை பெற்றதாம் பெருமாளுடைய மார்பு. இந்த எட்டாவது அர்த்தத்தை பற்றி விவரமாக அடுத்த வாரம் கேட்கப் போகிறோம். ஏனென்றால் நின் திரு தனக்கு என்ற வரியினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கும் போது திருமகளாலே பெருமாளுக்கு வந்த பெருமைகளை பற்றி பேசப்போகிறோம். இப்பொழுது இதை சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம். ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவதிதம் சந்திரவதனே ஸ்வதாஸ்லேஷோத்கர்ஷதி பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே. இது நடத்தப்படும் பகவானின் பெருமைகள் எல்லாமே அவன் லக்ஷ்மிபதி ஆனதனாலே லக்ஷ்மியினுடைய தொடர்பாலே அவனுக்கு ஏற்பட்ட பெருமைகள் என்று தீர்மானிக்கிறார் பராசரபட்டர். ஒன்பதாவது அர்த்தம், அமர்தல் என்றால் அடங்குதல், அமைதி பெறுதல். கோபித்துக் கொண்டிருப்பவன் அமர்ந்தான் என்றால் இனம் தனிந்தான் என்று அர்த்தம். திருவுடமர்ந்த தெய்வநாயகா என்றால் இருவின் உடனிருப்பாலே சினம் தனிந்த தெய்வநாயகன் என்று அர்த்தம். நம் போன்ற குற்றவாளிகள் மீது பெருமாளுக்கு நியாயமாக ஏற்படுகிற கோபமானது அவன் திருவுடனிருப்பதாலே தணிகிறது என்பது நம் சம்பிரதாய கருத்து. இதை விளக்குவதற்காக ஒரு ஸ்லோகம் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே. பிதேவத்வத்ரேயான் பரிபூர்ணாகசிஜனே உபாயைஸ்மாரியி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அம்மா லக்ஷ்மியே நாங்கள் குற்றம் நிறைந்தவர்கள், பரிபூர்ண ஆக
உன்னுடைய தாந்தன் இருக்கிறானே அவன் மற்ற பிதாக்களை போல எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற தந்தையார்களைப் போல எங்களுக்கு ஹிதம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்துடன் சில சமயங்களில் கதாசி எங்களிடம் கோபம் கொள்வதுண்டு. அப்போது நீ குறுக்கிட்டு என்ன இது, உலகில் குற்றம் புரியாதவர் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் வாதிட்டு தகுந்த உபாயங்கள் மூலம் பரிந்துரை செய்கிற உபாயம் மட்டுமல்ல வேறு சில உபாயங்களும் உனக்கு உண்டு. தகுந்த உபாயங்கள் மூலம் எங்கள் குற்றங்களை மறக்கும்படியாக பண்ணி அவரை நம்மவராக ஆக்கிவிடுகிறாள். இந்த ரீதியாக நீ எங்களுக்கு அன்னையாக இருக்கிறாய். மாதாவுக்கும் பிதாவுக்கும் இதுதான் வித்தியாசம். நீ எங்களுக்கு மாதாவாக இருக்கிறாய். ஆகையாலே இருவுடன் அமர்ந்த தெய்வ நாயகன் என்பதற்கு இருவுடன் இருக்கிற தெய்வ நாயகனை அமர்ந்த தெய்வ நாயகன், அமைதி கொண்ட தெய்வ நாயகனாக ஆக வேண்டும் என்றால் அவர் திருவுடன் இருக்க வேண்டும். இப்படி அமைதி கொண்டவராக ஆக்கும் பணியிலே திருமகளோடு கூட ஆண்டவளும் சேர்ந்து ஒத்துழைத்ததாக போதாஸ்துதியிலே ஒரு ஸ்லோகம் இன்றைக்கு திருவாடிக்கூறமாதலாலே அனுசந்தேகமாகிறது. இதனுடைய அர்த்தம், குற்றவாளிகளான நம்முடைய சார்பிலே பரிந்துரை பண்ணி சிபார்சு பண்ணி திருமகள் திருமாலிடம் விண்ணப்பிக்கும் போது இனிவேத்தியமானே விண்ணப்பிக்கும் போது அவர் வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்ள நினைப்பார். ஆனால் அந்த மறுபக்கத்திலே கோதாதேவியே நீ இருக்கிறாய், எங்களுக்கு பரிந்து பேச. நீ கணக்கா இல்லாமல் இருந்தால் அவருடைய முகம் திரும்பினாரே இருந்துவிடும். நீ இருப்பதாலே அவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவருடைய வதனம் பரிவர்த்தமாக திரும்பினபடியே இல்லாமல் போவதற்காகத்தான் நீ இருக்கிறாய். இதுவரை பார்த்ததனுடைய சாரம் என்னவென்றால் அமர்ந்த என்பதற்கு சினம் தணிந்த என்கிற அர்த்தம் கூட இங்கே ஏற்புடையது. இப்பொழுது அமர்ந்த என்பதற்கு பத்தாவது அர்த்தம் பிரதிஷ்டிதான என்று அர்த்தம். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், கோவில்களிலே விக்கிரக பிரதிஷ்டை நடத்துறது அல்லவா, பிரதிஷ்டை பண்ணுவது என்றால் அவரை நிலையாக நிறுத்த பண்ணுவது. அவர் பிரதிஷ்டராக இருக்கிறார், அமர்ந்திருக்கிறார் என்றால் நிலைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அயந்தையிலே திருவகேந்திரபுரத்திலே நிலையாக தங்கிவிட்டார் என்று அர்த்தம் அமர்ந்த தெய்வநாயகன் என்றான். இந்த அர்த்தம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் இது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பரிந்துரைத்த அர்த்தம். திருவாய் மொழியிலே அமர அமராதினைகளே என்ற வரிக்கு அர்த்தம் பிரதிஷ்டிதமாக பிரணாமம் பண்ணுவார்க்கு பாபங்கள் நில்லா என்று எழுதியிருக்கிறார்கள். அமர என்பதற்கு பிரதிஷ்டிதமாக என்று அர்த்தம். தரங்க முக நந்தினியுடன் ஐந்தை நகரில் நிரந்தரமாக தங்கிவிட்டான் தேவநாதன் என்று அர்த்தம். திருவுடன் அமர்ந்த தெய்வநாயக என்பதற்கு
மறுபடியும் ஆண்டாள் அருளி செயலுக்கே வருவோம். நாத்தியார் திருமொழியிலே சன்னாக திருவந்தை தங்கிய சீர்மார்வர்க்கு என்னாக திளங்கொந்தை விரும்பித்தாம் நாள்தோறும் என்று பாடினாள் அவள். திருவுடன் அமர்ந்தவனையே திருமந்தை தங்கிய சீர்மார்வனையே திருவுடன் அவன் அமர்ந்தது தெரிந்தும் கூட திருவுடன் அமர்ந்தது காரணமாகவே இவளும் காதலிக்கிறாளாம். மும்மணி கோவையிலும் இதே, அவன் திருவுடன் அமர்ந்தவன் என்று கூறி தேசிக நாயகி காதலிக்கிறாள் தேவநாத்மி. ஏன், திருமகள் கேழ்வனை நாமும் காதலித்தால் திருமகள் நம்மை விரும்புவாளோ என்றால் அதுக்கு சமாதானம். என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் இந்த கேள்விக்கு விடை இருக்கிறது. எப்படியானால் ஒரு குலப்பெண்ணானவள் தன் கணவனோடு குலாகும் போது தன்னுடைய ஸ்தனங்களும் தன்னுடைய கைகளும் தன்னுடைய கண்களும் அவளோடு சேர்ந்து குலாவினால் அந்த தன்னுடைய அவயவங்கள் மீது பொறாமை கொள்வதில்லையோ, மாறாக தன் இன்பம் கூடுவதாலே தன்னுடைய அவயவங்களும் அவனை அனுபவிப்பதை வரவேற்கிறாளோ, அதுபோல நம் போன்ற தொண்டர்கள் பகவானிடம் மையல் கொண்டு நாயிகா பாவம் பற்றி காமுற்று பகவானை அனுபவித்தாலும் திருமகளுக்கு சம்மதமே விருப்பம் கூட. ஏனென்றால் நாம் யாவரும் அவளுள் அடங்கியவர்கள், அவளுக்கு அவயவம் போன்றவர்கள், அவளும் நம்முடைய காதல் நிறைவேற உதவுவாள். அதனாலும் திருவுடனமரம் தெய்வநாயகா என்று விழிக்கிறாள் இங்கே தேசிக நாயகி. லக்ஷ்மி சம்பந்தம் அவருக்கு உபகாரகம் இப்பொழுது. ஆண்டாள் வேறொரு வரியிலே நாச்சியார் திருமொழியிலே பூமகன் புகழ்வானோற்றுதற்காமகம் என்கிறார். தெய்வ நாயகன் என்பதை அவள் கூறுகிற வழி இது. பூமகன் இருக்கிறான் பிரம்மா, அவர் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் வானவர்கள் போற்றுவதற்கு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களாம். அதனால் அவன் தெய்வ நாயகனாகிறான். இவ்வாறாக ஆண்டாலும் கூட தெய்வ நாயக தன்மையை பாடுகிறாள், அவன் திருவுடன் அமர்ந்ததை பாடுகிறாள், அமர்ந்தா என்ற பதத்தை வேத்வர்த்தத்திலே கையாளுகிறாள் துயில் அமர்ந்தா என்று. இப்படி மூன்று விதமாக திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா என்பதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நாம் ஆண்டாளை ஸ்மரித்து வணங்குவதற்கு பிராப்தமாயிற்று என்று. மேலும் கூட ஒன்று, ஆண்டாளின் தனியனிலே அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கள் ஆரம்பம். தாமரை மேல் ஆரணந்து யார், லக்ஷ்மிதான். திருமகள் உடன் அமர்ந்தவள் ஆண்டாள் கூட. அல்லினா தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி, திருமகள் உடன் அமர்ந்தவன் தெய்வநாயகன் என்பது போல திருமகள் உடன் அமர்ந்தவள் ஆண்டாள், திருமகளின் இன் துணைவியானவள். கருணையா கமலாபிவான்யாம் என்பார் தேசிகர் கோதாஸ்திதியிலே. இன்னொரு திருமகள் போன்றவளாம் ஆண்டாள். ஆகையாலே திருவாடிக்கூடத்திலே திருவுடன் அமர்ந்தா என்பதன் அர்த்தத்தை கேட்டது பொருத்தமாயிற்று. இப்போது இந்த வரிக்கான பாகபேதம், திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா என்பதற்கு பதிலாக திருவுடன் அமரும் தெய்வநாயகன் நீ என்று பாகபேதம். மேலே சொன்ன எல்லா தாத்பரியங்களும் இந்த பாடத்திலும் கிடைக்கும். நீ என்று ஒரு எழுத்து அதிகமாக இருக்கிறது. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இயற்கையாக இது உரைநடை கிடையாது. ஆசுரம், பத்யரூபம், நிலைமண்டல ஆசிரியப்பா
என்ற வகையை சேர்ந்தது. இதிலே ஒரு முழு நெடிலெழுத்த நீ என்ற பதத்தை அதிகமாக இட்டு விடுவதை அந்த மெட்டு அனுமதிக்குமா என்ன? மெட்டு மாறிப்போய்விடாதோ? வடமொழியிலே அதிகப்படி எழுத்தை போட்டால் விருத்தமே தப்பாகிவிடுமே. ஆங்கிலம் முதலிய மொழிகளிலே கூட கவிதை வரிகளிலே இளவல்களுடைய எண்ணிக்கை மாறக்கூடாதே. தமிழில் மட்டும் இது பாடபேதத்தை எப்படி ஏற்க முடிகிறது என்று. இதோ பதில். இந்த பாசுரத்திலே ஒவ்வொரு வரியிலும் நாலு சீர்கள் இருக்கின்றன. அந்த நாலு சீர்கள் ஒவ்வொன்றிலும் இரண்டு அகைகள் இருக்கின்றன. போன வரியிலே அருவரை என் பொருள் ஆண்கடு குங்கால் என்று நாலு இரண்டத்தை சீர்கள். அரு என்பது ஒராசை, மறை என்பது இன்பராசை. அரு மறை இரண்டத்தை சீ, இன் என்பது ஒராசை, பொருள் என்பது ஒராசை. இன் பொருள் என்பது இரண்டத்தை சீ. அதே மாதிரி ஆண்கடு இரண்டத்தை, குங்கால் இரண்டத்தை. அதே மாதிரிதான் இந்த வரியிலும் கூட சிறு உடன் என்று ஒன்று ஒரு சீர், இரண்டத்தை சீ. அமர்ந்த என்று இரண்டாவது, தெய்வ என்று மூன்றாவது, நாயக என்று நாலாவது. இதிலே அமர்ந்த என்பதற்கு பதில் அமரும் என்று பாடபேதம் கொண்டதாலே சீராய்ப்பிலே எந்த மாறுதலும் வரவில்லை, அங்கு நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் நாயக என்பதற்கு பதில் நாயகனி என்று பாடபேதம் கொண்டால் இரண்டு அசைகளுக்கு பதில் மூன்று அசைகள் வருகின்றன என்று மூன்று சீராக ஆகின்றது. அதை ஏற்க முடியாது. இந்த நிலைமண்டல வாசுரியப் பாதிலே எல்லா சீர்களும் இரண்டு சீர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வரியில் நாலு சீர்கள் இருக்க வேண்டும். நாலு சீர் ஒவ்வொன்றும் இரண்டு அசைகள் தான் இருக்கலாம். அதனாலே ஆட்சேபிக்க இடம் இருக்கிறது இந்த பாடவேதத்தில். ஆனால் இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானமும் உண்டு. சீர் பிரிக்கும் பொழுது பதம் பிரிந்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் தமிழிலே கிடையாது. அதனாலே வேறு விதமாக சீர் பிரித்து இதை சமர்ப்பிக்க முடியும். எப்படி என்றால், சிறு உடன் என்று முதலாவது, அமரும் என்று இரண்டாவது, செய்வனா என்று மூன்றாவது, எதன் நீ என்று நாலாவது. தெய்வ என்பது எப்படி இரண்டு அசை சீராக இருக்கிறதோ அதுபோல தெய் வனா என்பதும் இரண்டு அசைகளே கொண்டது. தெய் என்று ஒரு அசை, வனா என்று இரண்டாவது. ஆகையாலே இந்த பாடபேதத்திலும் யாப்பு ரீதியாக தப்பு எதுவும் கிடையாது. இதையும் ஏற்கலாம். இரண்டு பாடங்களும் சரியே. இதுவரை இருவுடன் அமர்ந்த என்பதிலே பத்துக்கும் மேலாக முக்கிய கருத்துகள் பொதிந்திருப்பதை கேட்டோம். அடுத்த வாரம் நீதிவாகி என்ற வரியிலே அடங்கி இருக்கிற சூக்ஷ்மமான அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார் தூக்குள் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.